வணக்கம் அன்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போகும்படி, வாங்க பார்க்கலாம். கோவை குற்றாலம் கோயம்புத்தூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. கோவை குற்றாலம் போயிருக்கிறோம், ஆனால் கோவை குற்றாலம் போகும் வழியில் உள்ள இயற்கை காட்சிகள் நாம் பார்த்திருக்கிறோமா? பாருங்கள் இயற்கையின் அற்புதங்களை, இயற்கையனின் பேரழகை பாருங்கள். நாம் இருப்பது கோவை குற்றாலம் போகும் முன் வனத்துறை வாகனத்தில் வந்து இறங்கின பின் நடந்து செல்லும் பகுதி. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து சென்றுதான் கோவை குற்றாலத்தில் குளிக்க முடியும். இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டு நடக்கும்போது நடந்து செல்வதே தெரியாது. இயற்கை சூழலில் அற்புதமான அழகுடன் அடர்ந்த மரங்கள் இருக்கும் இடங்களுக்கிடையே இருபுறமும் உள்ள மலைகள் சில்லென்ற குளிர்காற்று வீச, குயில்கள் கூவ, சிறு பறவைகள் ஓசைகளை கேட்டபடியே இயற்கை காட்சிகளை அனுபவித்தபடியே செல்வது மனதை குதூகலப்படுத்துகின்றது. நடந்து செல்லும்போது வலதோரம் வனத்துறையால் தொங்கு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. வாழ்க்கையில் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறோம், ஓய்வு தேவை என்று நினைப்பவர்களுக்கு ஏற்ற இடம் இந்த கோவை குற்றாலம். நமக்கு வந்தவுடனே உற்சாகத்தை தரும், உத்வேகத்தை தரும். இயற்கை ஆர்வலர்களுக்கும் இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் புகைப்படம் எடுப்பவர்களுக்கும் கோவை குற்றாலம் சரியான தேர்வாக இருக்கும். இந்த நடந்து செல்லும் பாதை சிறந்த இயற்கை காட்சிகளை கொண்டது.
குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக இயற்கையை ரசிக்க சிறந்த இடம் இந்த பகுதி. நடந்து செல்லும் போதே நமக்குள் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது. நடந்து செல்லும்போது வாட்ச் டவர் ஒன்று உள்ளது, அதில் ஏறி இயற்கை காட்சிகளை பார்ப்பதே அவ்வளவு அழகு. நடந்து செல்லும்போது இயற்கை காட்சிகளும் சிறு சிறு மலைக்குன்றுகளும் இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் பல பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் தினந்தோறும் வருகை தருகின்றனர். விடுமுறை தினத்தை சிறப்பான முறையில் பயனுள்ள வகையில் கழிக்க இந்த இடம் சிறந்த தீர்வாக இருக்கும். ஒரு முறை வந்தால் திரும்ப திரும்ப வர வேண்டும் என மனநிலையை ஏற்படுத்துகிறது கோவை குற்றாலம் நடன. நடந்து செல்லும்போது கோயம்புத்தூர் இப்படி ஒரு அற்புதமான அழகான இடமா என்று நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. நடந்து செல்லும்போதே ஓய்வெடுக்க ஆங்காங்கே பாறை திட்டுகள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஓய்வு எடுத்துக்கொள்கின்றனர். கோவை குற்றாலம் வருவதற்கு திங்கட்கிழமை தோறும் விடுமுறை என்பதால் அந்த நாளை தவிர்த்து பிற நாட்களை திட்டமிடலாம். கோவை குற்றாலம் நேரமே வந்துவிட்டால் உற்சாகமாக குளித்து மகிழலாம். ஏனென்றால் தினந்தோறும் அதிக பேர் வருவதால் கூட்டம் அதிகமாக இருக்கும்.
கோவை குற்றாலம் 2 மணி வரை மட்டுமே அனுமதி, அதனால் நேரமே வருவது அவசியம். இயற்கை காட்சிகள் அதிகம் இருப்பதால் அதிகம் பேர் வருகை தருகின்றனர். கோவை குற்றாலத்துக்கு வரும்போது குடிநீர், உணவு, தின்பண்டங்கள் எடுத்து செல்வது அவசியம், ஏனெனில் கடைகள் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வருடத்தின் பெரும்பகுதியான மழை பொழியும் என்பதால் இந்த பகுதி முழுவதும் எப்போதும் பச்சை போர்வை போர்த்தி வழியே பசுமையாகவே காட்சி அளிக்கும். அற்புதமான, அழகான, ரம்மியமான சூழல் இருப்பதால் ஒரு முறை வந்தால் பல முறை வரத்தூண்டும் எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. விடுமுறை தினத்தை குடும்பத்துடன் கழிக்க, பயனுள்ள வகையில் கழிக்க சிறந்த இடம் இந்த பகுதி. இந்த பகுதியில் உள்ள அற்புதமான இயற்கை காட்சிகள் நம் மனதை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கோவை குற்றாலம் போகும் வழியில் இந்த பகுதியில் ஒரு பெரிய மறுவை பார்க்கும்போது பார்க்கும் அழகை பார்க்க நமக்கு கண்கோடி வேண்டும். கோவை குற்றாலத்துக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிகம் பேர் தினந்தோறும் வருகை தருகின்றனர். நாம் குடும்பத்துடன் உற்சாகமாக, ஆனந்தமாக, பயனுள்ள வகையில் நாம் கழிக்க வேண்டுமென்றால் கட்டாயம் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் கோவை குற்றாலம் ஆகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.